ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். வாசிப்பு இயக்கம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க அவங்களுடைய நூலகம் பீரியட், அதாவது லைப்ரரி கிளாஸில் வந்து இந்த வாசிப்பு இயக்கம் வந்து இப்போ நடந்துட்டு வருது. அதுக்கான ட்ரைனிங் வந்து வர திங்கக்கிழமை, அதாவது 14ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. அது சார்ந்த ஒரு செயல்முறைகள் தான் இப்போ மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் வெளியிட்டிருக்காரு. இது வந்து முதன்மை கல்வி அலுவலர்கள் வாயிலாக தலைமை ஆசிரியருக்கும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் வந்து வெளியிடப்படும். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னை 6 வாசிப்பு இயக்கம் TNTP மூலமாக ஆசிரியர்கள் பயிற்சியை மேற்கொள்ள போகிறாங்க. அது ரிலேட்டடாக தான் இந்த ஜிஓவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மாநில திட்ட இயக்குனர் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்குனரின் இணை செயல்முறைகள், அது கடித நகர் என்ன, வாசிப்பு இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகள் படி வாசிப்பு இயக்க திட்டம் வந்து பார்த்தோன்னா 2024-25 இந்த கல்வியாண்டில் அனைத்து வகையான அரசு பள்ளிகள்லையும் நூலக பாட வேலைகளில் செயல்படுத்தப்பட்டு வருது. வாசிப்பு இயக்கம் பற்றி ஆசிரியர்களுக்கு TNTP மூலமாக வழிகாட்டும் நெறிமுறைகள் சார்ந்து இணைய வழி பயிற்சி MS தளத்தின் வழியாக தான் வந்து வர திங்கக்கிழமை 14/10/2024 அன்னிலிருந்து காணொலி மூலமாக வழங்குறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. இந்த பயிற்சியில் என்னென்னலாம் வந்து காணொலியாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, ஃபஸ்ட்டு முன்னறி தேர்வு, பேஸ்லைன் டெஸ்ட்டு, இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுதான் அப்போ தான் அக்சஸ் பண்ணவே முடியும். வாசிப்பு இயக்கத்தை பற்றின ஒரு அறிமுகம், இது ஒரு காணொலியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுய வாசிப்பு கதைகள், அது ஒரு காணொலி. வாசிப்பு நிலைகள், மாதிரி வகுப்பறை, வகுப்பறையில் செய்ய வேண்டியவை என்னென்ன, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபாலோ அப் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதனால் தொடர் பணிகள், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் குவஷ்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட் இருக்கும், அதாவது தேர்வு, எண்ட் ஆஃப் என்லைன் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எந்த டீச்சர்ஸ் எல்லாம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னா, 4ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அவங்க தான் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, பேஸ்லைன் டெஸ்ட். ஸோ அந்த பேஸ்லைன் தேர்வு முடித்த பிறகு தான் TNTP வழியாக தர பயிற்சியை வந்து இவங்க தவறாமல் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமிஸ் தளத்தின் வழியாக தான் பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதால இதை எப்படி போகிறது, எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்ல லாகின் பண்ணிக்கோங்க. எம்எஸ் வெப்சைட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடணும். யூசர் நேம் வந்து உங்களுடைய எம்எஸ் ஐடி தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய எம்எஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டு தான். ஸோ இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஆக்டிவிட்டி டேபாண்ட போகணும். அதுக்கப்புறம் வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வாசிப்பு இயக்கம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு ஃபார்ம்னு வரும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் உங்களுடைய பேஸ்லைன் டெஸ்ட்டை எழுத வேண்டியதான். அப்புறம் ட்ரைனிங் கண்டென்ட் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா TNTP-யில் வந்து அக்சஸிபிளாக இருக்கும். ஆன் த டே ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் யுவர் பேஸ்லைன் டெஸ்ட், பேஸ்லைன் டெஸ்ட்டு நீங்கள் முடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து TNTP-யில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோஸ் எல்லாம். இதுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணோம் TNTP-க்கு, அதுக்கான யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் வந்து உங்களுடைய எம்எஸ் ஐடி தான், அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய எம்எஸ் பாஸ்வேர்டு தான் இருக்கும். ஸோ உங்களோட ட்ரைனிங்கை வந்து கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்கையும், அப்புறம் அசஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க.